சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி துறை சார்பில் மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் மீது நடத்தப்பட்ட கூட்டு பாலியல் பலாத்காரத்தை கண்டித்தும் அம்மாநிலத்தில் நிலவும் மனித உரிமை மீறல்களை வேடிக்கை பார்க்கும் மணிப்பூர் மாநில பாஜக அரசையும் மத்திய பாஜக அரசையும் கண்டித்து மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி துறை மாவட்ட தலைவர் பி ராஜலட்சுமி தலைமையில் சூளை தபால் நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி துறை மாநில தலைவரும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவருமான எம் பி ரஞ்சன்குமார் கலந்து கொண்டு மணிப்பூர் மாநில பாஜக அரசையும் மத்திய பாஜக அரசையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் எழும்பூர் சர்க்கிள் தலைவர்கள் வழக்கறிஞர் நரேஷ்குமார், எம் டி சூர்யா, ஜாஃபர் மற்றும் சூளை ராஜேந்திரன், புரசை வின்சென்ட், எஸ் ராஜேந்திர சிவம், சூளை ராமலிங்கம், ஆர் டி குமார், இந்துமதி, சித்ரா, அசோகன், குபேந்திரன், டி ஏ செல்வம், சுமத்தி ஏழுமலை, அனுஷாராமன், மன்மதன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மணிப்பூர்ல நடந்திருக்கிற இந்த அன்பு சகோதரிகளுக்கு எதிராக அண்ணாமலை வாய திறக்காது. ஏன் அவர் வாயில ஏதனா தையல் கயல் போட்டு வச்சிருக்காங்களா? தையல் கயல் போட்டு வச்சிருக்காங்களா தெரியல. இந்த விஷயத்துக்காக மணிப்பூர் மக்களுக்காக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வாயை திறக்காத மௌனம் காப்பது ஏன்? திமுகவுக்காக திமுகவை வரிஞ்சு கட்டவும் காங்கிரஸ் கட்சியை வரிஞ்சு கட்டவும் வாய் திறந்து கொண்டு இருக்கும் சுமிருத ராணி. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் 2013 கேஸ் விலை எவ்வளவு இருந்தது? 350 ரூபா 400 ரூபா 420 ரூபா இருக்கும் போது அக்கா ஸ்மிருதி ராணி வந்து மேக்கப் எல்லாம் போட்டது சீரியல் நடிகை. நான் சொல்றது யாரும் தெரியல, இப்ப வந்து மந்திரியா இருக்காங்க. அப்ப சீரியல் நடிகையா இருந்து மேக்கப் எல்லாம் போட்டு மோடியை கவர்ந்தவங்க. இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ண, கேஸ் விலை ஏறிச்சுன்னு ரோட்ல வந்து மாட்டு வண்டியில வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு ரெண்டு அன்பு சகோதரிகள் மானபங்கம் படுத்தப்பட்டு பாஜக வாழ்நாள் தூண்டுதல் பட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அவமானங்களை சந்திச்சிருக்கிற நேரம் பிரிட்டிஷ்காரங்களை அடிச்சு ஓட விட்ட மாதிரி சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி ஆசிச பாஜக ஆட்சியையும் அடிச்சு விரட்டி தலைவர் ராகுல் காந்தி கையில் நாட்டை ஒப்படைப்போம் மக்களுக்கு.